அரை லிட்டர் பால் எடுத்துருக்கோம். இது நம்ம ரசமலாய் பண்ண போறோம். இத கிராமத்துல வந்து பால் பலூன் ஸ்வீட்னு சொல்லுவாங்க. அடுப்பு பத்த வச்சுக்கிறேன். அதுல வந்து பேன் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பேன் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதுல பால் வந்து அரை லிட்டர் நம்ம அளந்து ஊத்திக்கலாம். ஏன்னா சுகர் போடும்போது அப்பதான் நமக்கு கரெக்டா அளவு தெரியும். இப்போ பாலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொதி விட்டுக்கலாம். கொதி ஃபர்ஸ்ட் கொதி வந்ததுக்கு அப்புறம் லெமனை ஒண்ணு பிழிஞ்சு விட்டு நம்ம பாலை திரிச்சுக்கலாம். பாருங்க பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இத இப்ப சிம்ல வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பால் திரிக்கிறதுக்கு லெமனை இப்ப ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப லெமனை கட் பண்ணிட்டேன். இப்ப கட் பண்ண லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்ப பால் நல்லா திரிய ஆரம்பிக்குது பாருங்க. நான் பிழிஞ்சு விட பாருங்க. பால் எவ்வளவு திரியுதோ அப்பதான் நம்ம அதனுடைய பாலாடை எடுக்க முடியும். அப்பதான் நல்லா தெரிஞ்சிருச்சு பாருங்க. நல்லா தெரியுதா பாருங்க. ஒரிஜினல் பால் மட்டும் நல்லா மிதக்குது பாருங்க. தண்ணி வந்து தனியா செப்பரேட்டா பிரிஞ்சிருச்சு பாருங்க. நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இது இப்ப நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாலாடை மட்டும்தான் தேவை. அதனால நம்ம வந்து ஒரு துணியில வச்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துருக்கேன். அதுல நம்ம இட்லி துணியை போட்டுக்கலாம். இட்லி துணியில ஏதாவது ஒரு ஒயிட் துணி போட்டுக்கலாம். இப்ப நம்ம திரிச்சு வச்ச பால் எடுத்து நம்ம இதுல ஊத்திடலாம். இதுல ஃபுல்லா நம்ம கொட்டிக்கலாம். இதுல உள்ள தண்ணி மட்டும் கீழே வடிகட்டி தண்ணி போயிடும். தனியா பாலாடை தனியா வந்துடும். பாலாடை தனியா வந்துடும். தண்ணி தனியா வந்துடும். இதை நம்ம தனியா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்பதான் நமக்கு பன்னீர் கிடைக்கும். இங்க பாருங்க நல்லா தெரியுதா. இல்ல நம்ம லெமனை புழிஞ்சு விட்டதுனால புளிப்பா இருக்கும். அதனால நம்ம தண்ணி ஊத்தி இன்னொரு டைம் நம்ம வடிகட்டிக்கலாம். சுத்தி ஊத்தணும். ரெண்டு டைம் இந்த மாதிரி ஊத்தணும். இப்ப இதை நம்ம நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இன்னொரு டைமும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எடுத்துப்பாரு. ஒரு டைம் நம்ம வந்து புழிஞ்சு விட்டாச்சு. அடுத்த டைம் நம்ம தண்ணி சேர்த்து பிழியணும். ரெண்டாவது டைமும் நம்ம தண்ணி ஊத்தி நம்ம பிழிஞ்சு விட்டுக்கணும். அப்பதான் நல்லா அந்த புளிப்பெல்லாம் போகும். நம்ம இந்த சீட் சாப்பிடும் போது நல்லா இனிப்பா இருக்கும். தண்ணியில அளவுக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும் பாருங்க. பிழிஞ்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம கட்டி வச்சிடணும் தனியா. இந்த மாதிரி முடிச்சு போட்டு நம்ம கம்பி இருந்தா அதுல கட்டி வச்சிடலாம். இல்ல தனியா கட்டி ஒரு பாக்ஸ்ல வச்சிடலாம். 10 மினிட்ஸ் வரை இது இப்படி இருக்கணும். பாலை காய்ச்சி திரிய வச்சாச்சு. அதை ஒரு துணியில கட்டி விட்டுட்டேன். இப்ப தண்ணி வடிஞ்சுட்டே இருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். வடிகட்டும். அதுக்குள்ள நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரசமலாயில இதை ஊற வைப்போம். நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். இப்ப ரசமலாய்க்கு தேவையான சுகரை நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நறுக்கி வச்சிருக்க பாதாம் பிஸ்தா முந்திரியெல்லாம் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். இதை விட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா சுண்ட காய்ச்சணும் நம்ம. அப்பதான் இந்த பாதாம் பிஸ்தா நல்லா வேகும். நல்லா கொதிச்சு சுண்ட அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். நல்லா சுண்ட அளவுக்கு கொதிக்க விடணும். சுகர் இன்னும் கரையாமலே இருக்கு. நல்லா கரைச்சு விடணும். பாலாடைய நம்ம இப்ப எடுத்துக்கலாம். இது நம்ம 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இது நல்லா பிசையணும். அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும். பாத்துக்கோங்க. 10 நிமிஷம் வரை நல்லா அழுத்தி பிசையணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து பன்னீர் நல்லா சாஃப்டா கிடைக்கும். ரொம்ப இந்த மாதிரி பன்னீர்லாம் இதுல எதுவுமே சேர்க்க கூடாது. பாருங்க நல்லா பிசையணும். அப்பதான் நல்லா சாஃப்டா கிடைக்கும். 10 நிமிஷம் குறைவா வந்து இதை பிசைய கூடாது. 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசையணும்.
கொதிக்கும் போது நம்ம வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் ஏனா அப்பதான் நல்ல फ्लेவர் கொடுக்கும் கலர் நல்லா கொடுக்கும் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கறேன் குங்குமப்பூ இல்லினா கூட பரவாயில்லை உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லினா கூட பரவாயில்லை 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிருக்கேன் இன்னும் சாஃப்ட்டா வரணும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்ப நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் சாஃப்ட்டா இருக்கு பாருங்க இப்ப இதில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம ரசமலைக்கு ஊத்திக்கலாம் जीनी पाव का இந்த ஜீனி பாவுல தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாலாடைய கொதிக்க வைக்க போறோம். பாவு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இந்த பாலாடைய இதல சேர்த்துக்கலாம். ஜீனி பாவு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க பாலாடைய போட்டுக்கலாம். நல்ல பாலாடைய தட்டி எடுத்துட்டா தான் ஜீனி பாவுல பாலாடை கொதிக்கும்போது நல்லா உடையாம இருக்கும். பாத்துக்கோங்க. இது நம்ம எது கொதிக்க விடுறோம்னா ஜீனி பாவு வந்து பாலாடையில ஏறி நல்ல இனிப்பா இருக்கும். பாவுல இருந்து எடுத்து வச்சிருக்கிற இந்த பாலாடைய நம்ம இத ஒரு பவுல்ல போட்டுக்கலாம் அப்படியே கொதிச்சது நல்லா இனிப்பா இருக்கு நம்ம இதல வந்து நம்ம இதோட ரசமலாய் பாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரசமலாய் ரெடி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க निम्स ऊर्नदारसगुला रेडी आरोप